வெல்கம் டு த பப்ளிக் ஹெல்த் கிரானிக்கல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐஸ்பர்க் பினாமினன் இன் கம்யூனிட்டி மெடிசன். ஐஸ்பர்க் நீங்கள் நிறைய கடல்களில் பார்த்துருக்கலாம், படங்கள்லையும் நிறைய இதில் பார்த்துருக்கலாம். ஐஸ்பர்க் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, பனிப்பாறைகள் தான். இந்த பனிப்பாறை நீங்கள் பார்க்குறது வெறும் 10% மட்டும்தான். 90% பனிப்பாறைகள் வந்து கடலுக்கு அடியில் தான் மிதந்துக்கிட்டு இருக்கும். இந்த ஐஸ்பர்க் பினாமினனை எப்படி கம்யூனிட்டி மெடிசனில் யூஸ் பண்ணுறாங்கன்றத பற்றி பார்க்கலாம். இந்த ஐஸ்பர்க்கை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து விசிபிள் பார்ட்டும், இன்னொரு பார்ட்டை வந்து இன்விசிபிள் பார்ட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விசிபிள் பார்ட்டை வந்து 10% இன்விசிபிள் பார்ட்டும் 90% பிரிக்கிறாங்க. இந்த விசிபிள் பார்ட்டில் என்னென்ன மாதிரி கேசஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிஷியன் டைக்னோஸ் பண்ணுற கேசஸ் அண்ட் வந்து சிம்டமேட்டிக் கேசஸ் அண்ட் ஃபேட்டல் கேசஸ் வந்து இந்த விசிபிள் பார்ட்டில் வந்து குறிக்கிறாங்க. இந்த 90% இன்விசிபிள் பார்ட்டில் என்னென்ன மாதிரி கேசஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்டைக்னோசிஸ் கேசஸ், மிஸ்டைக்னோசிஸ் கேசஸ், கேரியர் கேசஸ் அண்டு ஏசிம்டமேட்டிக் கேசஸ் அண்ட் லேடன் கேசஸ்லாம் வந்து இந்த 90% பகுதிகளில் வந்து வரும். இந்த மிட் ஆஃப் த வாட்டர் லைன் எதை குறிக்குது அப்படின்னா, சிம்டமேட்டிக் கேசஸ்க்கும் ஏசிம்டமேட்டிக் கேசஸ்க்கும் உள்ள இடைவெளியை குறிக்குது. இந்த ஐஸ்பர்க் பினாமினல்ல 3 டிசீஸை வந்து வகைப்படுத்த முடியாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெட்டனஸ், ரேபிஸ் அண்ட் மீசல்ஸ். இந்த மாதிரி பப்ளிக் ஹெல்த் சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் தெரிஞ்சுக்கணுமா, உடனே நம்ம பப்ளிக் ஹெல்த் கிரானிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.